கைஸ் வெல்கம் டு இயர்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் பேந்தர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ அதோட ஆப்போசிட் சைடு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், இதை வந்து இப்படி இதோ இதை வந்து இப்படி வச்சு மேலே உள்ளது வந்து இப்படி அமுக்குங்க. அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ கீழோட வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இருக்கிறது வந்து இந்த மாதிரி, அதே மாதிரி அதோட இன்னொரு சைடும் இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து விரிச்சிங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும் இந்த மாதிரி. இதில் வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து இந்த இது இருக்கு, இப்போ மடித்தோம்ல அதை வந்து இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ரொம்ப ஈஸி தான், ஸோ ஈஸியாக விட்டுடலாம் அதுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு லைன் இருக்குது, அது வந்து வீடியோக்குனால தெரியலை. இப்போ அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த சைடு மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ கீழே உள்ளதை வந்து இது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு இருக்கிறத வந்து இந்த மாதிரி, இந்த சைடையும் அதே மாதிரி மடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வெள்ளை எடுத்து இப்படி வந்து இது பண்ணிக்கோங்க, விரிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்கும், இதோ கீழே ஒன்று மேலே ஒன்று. இதில் வந்து மேல் லேயரில் வந்து இதை வந்து உள்ளே விட்டுறலாம். இது வந்து உள்ளே விடுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி மடிக்கக்கூடாது, இதை வந்து இப்படி. இப்போ இதை வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை வந்து இதுக்குள்ளே கையை ஒட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்களேன்.
பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல, இங்கே வந்து இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. கை வச்சு இப்படி நல்லா அழுத்தி அமுக்குங்க. நல்லா பாருங்கள், இந்த இப்படி இருக்குல்ல, இதை வந்து இப்படி பிரித்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இப்போ அதுக்குள்ளே வந்து விரலை விட்டு பார்க்கலாம். நம்ம பிளாக் பேந்தர் கிளாஸ் வந்து ஒன்று ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னும் 4 செஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 செஞ்சிட்டேன். இதெல்லாம் வந்து கையில் மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து மாட்டியாச்சு. இப்போ நம்மளோட பிளாக் பேந்தர் கிளாஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.